ஒரு ஊரில் ஒரு வேடுவ குலத்தைச் சேர்ந்த, அதாவது வேட்டையாடுற சமூகத்தைச் சேர்ந்த கொஞ்சம் பேர் வாழ்ந்து வந்தாங்க. அதில் தின்னன் அப்படிங்கிற ஒரு வேடுவரும் இருந்தார். அதே நேரத்தில் அவருடைய நண்பர்களாகிய காடன் அப்படின்னு ஒருத்தர், நாணன் அப்படின்னு ஒருத்தர், இந்த மூன்று பேரும் சிறந்த வேட்டையாளர்கள். வேட்டையாடி தன்னுடைய வாழ்வாதாரத்தை பார்த்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் காலத்தி அப்படிங்கிற மலைக்கு வேட்டைக்கு செல்லும்போது அங்கே குடுமித்தேவர் அப்படிங்கிற ஒரு சிவலிங்கத்தை இந்த தின்னன் அப்படிங்கிறவர் பார்த்தவொடனே அவர் மெய்மறந்து அந்த லிங்கத்தையே பார்த்துட்டு அந்த இடத்துல நிற்கிறார். அந்த குடுமித்தேவரை பார்த்துட்டே நிற்கிறார். அவர் அறியாமலே தன்னுடைய ஆன்மா அப்படியே அந்த லிங்கத்தில் ஐக்கியமாகுது. உடனே அவர் என்ன பண்ணார், அந்த அன்றிலிருந்து அவர் அந்த சிவலிங்கத்துக்கு வாயில் தண்ணி கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணுறது, பூக்களை பறித்து தலையில் வச்சுக்கிட்டு கொண்டு வந்து வைக்கிறது, கையில் பன்றி இறைச்சி, பக்குவப்பட்ட பன்றி இறைச்சியை கொண்டு வந்து ஆண்டவனுக்கு சமர்ப்பிக்கிறது, இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தார். இது காலங்கா இங்கே ரெகுலராக நடந்துக்கிட்டு இருந்த சமயத்தில் அந்த குடும்பத்தேவரை பூஜிக்கக்கூடிய சிவாச்சாரியன்னு சொல்லப்படுற சிவகேசரி ஒரு நாள் வந்து பார்க்குறார். எல்லாம் இறைச்சி வச்சுருக்கிறானுங்க, பூ எல்லாருக்கும் பார்த்துட்டு ரொம்ப மனவேதனைப்படுறாரு. என்ன ஆண்டவா இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ட்டு அவர் அதை நீக்கம் பண்ணிவிட்டு மறுபடியும் அவர் எப்பயும் போல் அபிஷேகம் பண்ணுறார். இது காலங்காலமாக இப்படியே நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் இவர் மனம் பொறுக்க மாட்டாமல் ஆண்டவன் எடுத்த முறையிடுறார், நான் எவ்வளவோ ஆச்சாரமாக பண்ணுறேன், ஆனால் இப்படி யாரோ கூட வந்து இறைச்சியை வச்சு இந்த இதை பால் படுத்துகிறாங்க அப்படின்னு மனவேதனையோடு இருந்தால் அப்போ இந்த சிவகேசரிக்கு தின்னனோட பக்தியை காமிக்கணும் அப்படின்றதுக்காக எம்பெருமானார் ஒரு சின்ன நாடகத்தை அரங்கேற்றார். எப்பயும் போல் சிவகேசரி வந்து பூஜை பண்ணிவிட்டு போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிறார். அந்த சமயத்தில் தின்னன் வர்றான். தின்னன் வந்து வாயிலிருந்த தண்ணியை ஊற்றி அபிஷேகம் பண்ணி பக்குவப்பட்ட இறைச்சி வைக்கிறான். அந்த சமயத்தில் இருந்து சிவலிங்கத்துலேருந்து இடது கண்ணிலேருந்து ரத்தம் வருது. இடது கண்ணிலிருந்து ரத்தம் வந்து உடனே பார்க்குறோம் பச்சிலைகள் அப்படின்னு சொல்லப்படுற பச்சிலைகளை வச்சு அரைச்சி கொண்டது கண்ணில் ஒப்பி வைக்கிறோம். அப்படி இருந்து அந்த கண்ணில் திரும்ப மறுபடியும் ரத்தம் வந்துக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணால் அந்த தன்னுடைய கண்ணை பறித்து அந்த சிவலிங்கம் இருந்த இடது கண்ணுக்கு தன்னுடைய கண்ணை கொண்டு வச்சான். அதுலேருந்து ரத்தம் வர்றது நின்றுச்சு. உடனே பக்கத்தில் இருந்த கண்ணிலேருந்து மறுபடியும் ரத்தம் வர வாக்கி வலது கண்ணில் ரத்தம் வரமே இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திக்கி திக்கி முழிச்சு பார்த்தான். கடைசி என்ன பண்ணால் வேறு வழி இல்லை அப்படின்ட்டு என்ன பண்ணால் தன்னுடைய காலை அந்த கண் இருக்கிற இடது வலது கண் இருக்கிற இடத்துக்கிட்ட அடையாளமாக வச்சுட்டு தன்னுடைய வலது கண்ணை தான் கொண்டு வந்து அம்பால் பணியாரத்தை குத்தி வெளியே எடுக்கிற மாதிரி எடுக்கிற சமயத்தில் நில் கண்ணப்பா அப்படின்னு ஒரு குரல் கேட்டது அசரீதியாக. ஆமாம், அதுதாங்க அன்று தாங்க ஆண்டவன் இட்ட பெயர் தான் அவருக்கு கண்ணப்பர் நாயனார். ஆமாம், கண்ணப்பர் அப்படிங்கிற பெயரோடு இன்று முதல் முதல்ல கண்தானம் செய்தவர் யாருன்னு கேட்டால் நம்ம கண்ணப்பர் தாங்க. முதல் முதல்ல ஆண்டவனுக்கே கண்தானம் செய்தவர் அப்படிங்கிற பெருமையும் பெறுறார் கண்ணப்ப நாயனார். இது மூலமாகத்தான் ஆண்டவன் ஆட்கொண்டான் அப்படிங்கிறது வரலாறு.